நாட்டினில் வாழும் மனிதர்கள் போல் காட்டினில் மிருகங்கள் பல உண்டு. நல்லதும் தீயதும் கலந்திருக்கும், நட்பாய் வாழவும் பயின்றிருக்கும். முயல்கள் பசியுடன் வருவதுண்டு. பாகான நேரம் பார்த்திருந்து முதலை ஆகாரமாய் அதைக் கொள்வதுண்டு. கிடைத்த இரையை மனைவியிடம் கொடுத்து பங்கிடும் ஆண் முதலை. உயிர்கள் இறப்பது சகியாமல் உபதேசித்தது மரக்குரங்கு. ருசித்த பெண் முதலை மனத்தில் உதித்தது நச்சு எண்ணம். பழமே இப்படி ருசிக்கிறதே, இதை பறித்து தின்னும் மரக்குரங்கின் ஈரல் இன்னும் ருசிக்க கரையை அடைந்தது குளமுதலை, கனிவாய் பேசியது குரங்கிடம். பழங்கள் தந்த குரங்குக்கு பதிலுக்கு நன்றி காட்டிடவே, எந்த மனையாள் விரும்புகிறாள் ஏக்கனியும் வானன்பா. சம்மதம் சொன்ன மரக்கு குரங்கு முதலையின் முதுகில் அமர்ந்தது. நண்பா, ஓ நண்பா, ஓ நண்பா, என் நண்பா. நண்பா, ஓ நண்பா, ஓ நண்பா, என் நண்பா. குளத்தின் நடுவே போனதும் முதலையின் வஞ்சம் புரிந்தது. வாராத விருந்தாய் வந்துவிட்டாய், உன் ஈரலை சுவைப்பதே என் விருப்பம். முதலையின் வார்த்தை கேட்டதுமே மூச்சுவிட மறந்தது மரக்குரங்கு. நொடியில் கண்டது ஒரு தீர்வு. உலரது என் கீரல் மறுபடி கரைக்கு
திரும்பியது. குரங்கு மறுபுறம் திரும்பியது.